அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பெண்களை அம்மனின் அம்சமாக கூறுவது ஏன்? கோயிலில் உள்ள அம்மனுக்கு பட்டுப்புடவை கட்டி மலர் மாலை சூட்டினாலும் தாலி, தோடு, மூக்குத்தி, வளையல், ஒட்டியானம், மோதிரம் ஆகிய அணிகலன்களை அணிவித்தாலே அலங்காரம் முழுமையடையும். பெண்களை அம்மனின் அம்சமாக கூறுவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. தாலி. தாயாகி தாலாட்டு பாட கணவன் தரும் பரிசு சின்னம். தோடு. எதையும் காதோடு போட்டுக்கொள், வெளியில் சொல்லாதே என்று அர்த்தம். நரம்பின் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை குறைத்து அவை கட்டுப்படுத்துகின்றன. மெட்டி. மெட்டி என்பது திருமணமான பெண்கள் மட்டும் அணியும் ஆபரணம். பெண்களது கருப்பைக்கான முக்கிய நரம்புகள் கால் விரல்களிலேயே இருக்கின்றன. வெள்ளியில் இருக்கும் ஒருவிதமான காந்த சக்தி கால் நரம்புகளில் ஊடுருவி நோய்களை தடுக்கும் ஆற்றல் உடையது. மெட்டியும் கட்டாயம் வெள்ளியில்தான் அணிய வேண்டும். மோதிரம். விரல்களில் அணியப்படும் மோதிரம் பதற்றத்தை குறைக்கின்றன, இனிமையான பேச்சு திறனை அதிகரிக்க செய்கின்றன, அழகான குரல் வளத்திற்கு உதவி செய்கின்றன. மூக்குத்தி. மூக்குதான் முதலில் சமையலை அறியும் உத்தி என்பதை உணர்த்துகின்றன. வளையல். கணவன் உன்னை வளைய வளைய வர வேண்டும் என்பதற்காக வளையல் அணிந்து கொள்கின்றனர். ஒட்டியானம். கணவன் மனைவி இருவரும் ஈருடல் ஓருயிராய் ஒட்டியானோம் என்பதற்காகவே ஒட்டியானம் அணிவிக்கப்படுகின்றன. மோதிரம். எதிலும் உன் கைத்திறன் காண்பிக்க வேண்டும் என்பதன் தாத்பரியம் மோதிரம். இவை தவிர நகைகள் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக உருவானவை. அதிகமான ஆபரணங்கள் தங்கத்தில் அணியப்படுவதன் காரணம் வெப்பமான நாடுகளில் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவி செய்கிறது. அத்துடன் தங்கம் எப்போதும் உடலை தொட்டு கொண்டிருப்பதால் நாளடைவில் உடலின் அழகை அதிகரிக்கிறது. கொழுசு. எல்லா நகைகளையும் தங்கத்தில் அணியும் நாம் காலில் அணியும் நகைகளை வெள்ளியில்தான் அணிகிறோம். இதற்கு காரணம் தங்கத்தில் மகாலட்சுமி இருப்பதால் காலில் அணியும் நகைகள் தங்கத்தில் அணிவதில்லை. அத்துடன் வெள்ளி நமது உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சி ஆக்கி சருமத்தை ஆரோக்கியமாக்குகிறது. வெள்ளி கொழுசு குதிகால் நரம்பினை தொட்டு கொண்டிருப்பதால் குதிகால் பின்னரம்பின் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை குறைத்து அவை ஒழுங்கு செய்கிறது. காது குத்துதல் என்பது சமூகத்தில் ஒரு முக்கிய சடங்காகவே கொண்டாடப்படுகிறது. காதில் துவாரமிட்டு காதணி அணிவதன் முக்கிய நோக்கம் கண் பார்வையை வலுப்படுத்துகிறது. இதனால் பெண்களுக்கு மூக்கு தொடர்பான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். காற்றை வெளியேற்றுவதில் ஆண்களுக்கு வலப்புறமும் பெண்களுக்கு இடப்புறமும் பலமான வலுவான பகுதிகளாகும். வலதுபுறமாக சுவாசம் செல்லும் போதுதான் உடலுக்கும் மனதுக்கும் பலன் கிடைக்கின்றன. முறையான சுவாச பரிமாற்றத்துக்கு உதவுகிறது மூக்குத்தி. சாஸ்திரப்படி பெண்கள் இடப்புறம் அணிய வேண்டும். இடப்புறம் அணிவதால் சிந்தனை சக்தி மனம் ஒரு நிலைப்படுத்தப்படுகிறது. தோடு என்பது காதில் அணியும் ஆபரணம். பெண்கள் அனைவரும் அணியும் இந்த ஆபரணத்தை ஆண்களும் அணிகின்றனர். மோதிர விரலில் மோதிரம் அணியப்படுவதன் முக்கிய காரணம் ஆண் பெண் இனவிருத்தி உறுப்புகளை ஸ்திரப்படுத்தவும் பாலுணர்வுக்கும் உதவுகிறது. விரல்களில் மோதிரம் அணிவதால் இதய கோளாறுகள் மற்றும் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்குகிறது. சுண்டு விரலில் மோதிரம் அணியக்கூடாது. இவை அனைத்தும் காலம் காலமாக நடைமுறையில் இருக்கும் ஒரு பழக்கம். இன்றும் கூட நவீன உலகில் இவை அனைத்தும் முக்கியத்துவம் பெறுகிறது. பருவ பெண்களுக்கு மண்டையோட்டு பகுதியில் சில வாயுக்கள் காணப்படுகின்றன. இந்த வாயுக்களை உடலில் இருந்து அகற்றுவதற்குத்தான் சில அணிகலன்கள் அணிவிக்கப்படுகின்றன. இதற்காகவே பெண்களை அம்மனின் அம்சமாக போற்றுகின்றனர். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.